ஸோ ஹாய் ஹேகிஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சென்னைக்கு யோகா வாஷிஸ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முந்தைய பதிவில் ஒரு அசுரன் ஒருவன் வந்து கொசுவாக பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர்னால சாபம் வாங்கி ஒரு அசுரன் தன்னிலை மாறி கொசுவாக பிறந்தட்றான் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதுதான் போன பதிவில் பார்த்தோம்னா இப்போ ராமர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் எல்லா பிறப்புகளுமே இந்த யோனி மார்க்கத்தில் தான் பிறக்க முடியுமா சரிங்களா ஸோ திடீர்னு அப்படியே தோன்றலாம் முடியாதா ஏதோ ஒரு வகை ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வேர்வை வழியாக பிறக்கும் முட்டை வழியாக பிறக்கும் நீர் வழியாக பிறக்கும் இப்போ நம்ம எப்படி மனிதர்களுக்கு அந்த பிறப்பு அப்படிங்கிறது அந்த மாதிரி இது யோனி வகை அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தான் பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுமா வேறு எந்த வகையிலுமே பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் இப்போ வசிஷ்டர்க்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆதி முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மா படைப்பிற்கு உண்டான முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாலிருந்து இதர அனைத்து ஜீவராசிகள் வரைக்குமே பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு ஒரு நொடி அசைவு தான் காரணம் சரிங்களா அந்த நொடி அசைவில் வந்து ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அந்த பிறப்பு இரண்டு நிலைகளாக இருக்குது இந்த இரண்டு நிலைகள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடான தன்மை இல்லாமல் நான் நீங்கிற வேதம் இல்லாமல் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேறுபாடு இல்லாமல் இரட்டை தன்மை இல்லாமல் அமைதியாக பிரம்மத்தோட பிரம்மமாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலை இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில் திடம் கொள்வதனால மோகம் அப்படிங்கிறது எது மேலே வேணாலும் இருக்கலாம் காரு பஸ்ஸு லாரி வண்டி கேமரா எது மேலே வேணாலும் இருக்கும் மொபைல் ஃபோன் எது மேலே வேணாலும் மோகம் இருக்கலாம் நிலவளத்தின் மேலே வீடு கண்டி இது பண்ணுறது மேலே சம எது மேலே வேணாலும் மோகம் இருக்கலாம் அப்போது இந்த மோகமானது வந்து ஏதோ ஒரு வகையில் திடப்படும் பொழுது நான் என்ற தன்மை அகம்பாவமாக அது மனசுக்குள்ளே குடிகொள்ளும் பொழுது என்னால் இது நடக்குது எனக்கு இது வேணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை மனசில் குடிகொள்ளும் பொழுது தேவை எந்த உடலுக்கு எடுத்தால் அந்த தேவை பூர்த்தியாகுங்கிற அந்த ஒரு மனோநிலை மேலே வரும் பொழுது நான் பிரம்மம் வேறை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நிலை இரண்டு நிலைப்பாடு அப்படிங்கிறது அந்த இடத்தில் ஏற்படுது தேவையை பொறுத்து உடல் எடுத்து அந்த ஒரு ஜீவன் அப்படிங்கிறது பிறக்குது இதில் யோனியின் மார்க்கம் ஒரு வழி அப்படிங்கிற வசிஷ்டர் சரிங்களா ஒன்றா நீ வந்து எல்லாம் சமம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அப்படியே நின்னரணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இப்படி இருக்கணும் ஏதாவது உடம்பு எடுத்துக்கிட்டு இருக்கணும் இப்போ முன் சொன்ன அந்த கொசுவை பார்த்தோன்னு வச்சிங்களேன் அதனுடைய ஆயுட்காலம் ரெண்டு நாள் இந்த கொசு வந்து பிறக்குது பிறந்தன்னும் ஒரு நாள் அப்படியே சுற்றிட்டு இருக்குது ஒரு பொன் பொண்ணு கொசு மேலமாகவும் ஒழுது பொன் கொசு கூட புணருது புணர்ந்துட்டு அந்த களைப்பை தீக்கிறதுக்கு அப்படியே சுற்றிட்டு போய் ஒரு புல்லுனுடைய நுணியில் அப்படியே ஜாலியாக அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிருக்கு அங்கே வந்து ஒரு மான் வந்து அந்த புல்லை தீங்க அது வாயில் பட்டு அந்த கொசு சேர்த்து போச்சு இப்போ சாகிற நிலையில் நம்ம எதை கேட்குறோம் எதை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த நிலையில் நம்மளுடைய மனோநிலையில் எது ஆழமாக பதியுதோ அந்த மனசுலேயே தான் நம்ம சாமம் அந்த அதற்கு ஒப்பான பிறப்பு தான் அடுத்தது வருங்கிறது முன்னாடி நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த கொசு இறக்கும் பொழுது அது பார்த்து செத்தது எது மானை அப்போ அடுத்த பிறப்பு என்னவாக இருக்கும் ரெண்டு சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்த பிறகு ஆப்வியஸ்லி மானை தான் இருக்கும் ஸோ அடுத்த பிறப்பு அது வந்து மானா பிறக்குது இந்த மானா தான் அப்படியே சுற்றி தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த இடத்துல ஒரு வேடன் வர்றான் வேடன் வந்து அம்பை தான் அந்த மானை கொள்கிறான் அப்போ அந்த மான் இறக்கும் பொழுது கடைசியை யாரை பார்த்துட்டு வேடனை வேடைனை பார்த்துருச்சு ஆகுது அப்போ அடுத்த பிறப்பு என்னவாக இருக்கும் வேடனா பிறக்கும் இப்படி வேடனாக பிறந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய நாளில் ஒரு முனிவர் வந்து அந்த இடத்துல அந்த வேடுவன் பார்க்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ அந்த முனிவர் வந்து அவனை பார்த்துட்டு இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறார் கூப்பிட்டுட்டு என்னப்பா இப்படி மிருகங்களை வந்து வதைத்து உன்னுடைய காலத்தை அப்படி இருக்கியே இது வந்து இந்த இக உலக வாழ்வுக்கும் ஒரு போ பலனாக போகிறது இல்லை ஆக உலக வாழ்வுக்கும் எந்த விதமான பலனாக போகிறது இல்லை இது இன்னைக்கு சுகமாக இருக்கிற மாதிரி தெரியும் நாளைக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும் இதில் ஒரு பயனுமே இல்லையே அதனால் மனசை வந்து ஒருநிலைப்படுத்திட்டு நீ வந்து அமைதியான ஒரு மனோநிலைக்கு போனேன்னா இறைத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதுதான் பிறவா உண்டானதுக்கு உண்டான வழி இந்த மாதிரி சின்ன சின்ன மகிழ்ச்சி சந்தோஷங்கிறதுக்கு இல்லாமல் நிரந்தரமான சுகமான ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு நம்மளால் போக முடியும்ல அப்படின்னு அவர் கேட்டோன்னே சித்தம் அடங்கணும் சித்தம்னா என்ன நான் என்ற ஒரு தன்மை அந்த நான் என்ற தன்மை இருந்தால் தான் நம்ம வந்து வேலை வெளியே போய் வேலை செய்வோம் இல்லைங்களா உங்களுக்குன்னு ஒரு தேவை உங்களுக்கு எனக்கு அப்படின்னு ஒரு தேவை இருக்குன்னுல அதுக்கு வந்து சித்தம் சித்தம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களே மனசில் ஒன்று பதிவு வச்சுக்கோ அதை நோக்கிப்போ அப்படிங்கிறது அப்போ இந்த சித்தமானது ஓயணும் ஓய்வடையணும் அப்போ தான் பிறவானிலை அப்படிங்கிறது வாய்க்குங்கிறாரு வேடன் புத்திசாலி தன்மை ஒரு கேள்வி கேட்குறான் ஏங்க சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுசும் அடங்கி போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வேலையும் செய்ய மாட்டோமே சின்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த சித்தமானது வந்து ஒரு அனுவளவாத வந்து அசையணும் இல்லையா அப்போ எந்த அசையுமே இல்லாமல் நம்ம ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் எனக்கு புரியல கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க வாங்கலாம் அப்படின்னு வேடுவன் கேட்க முனிவர் என்ன சொல்கிறாரு சரி சொல்கிறேன் இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா உன்னோட எந்த யோசனைகளும் இல்லாமல் இங்கே வந்து பெசம் கொஞ்சம் நேரம் அமைதியை உட்கார் ஃபஸ்ட்டு அது பிறகு நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைதியை உட்கார சொல்கிறார் எந்த யோசனையும் வரக்கூடாது பெசம் அமைதியை உட்கார் அப்படின்னு வேடுவனும் சரி அவர் பெரியவர் முனிவர் இல்லையா ஒரு ஒரு ஆசான் ஸ்தானத்தில் இருக்கவர் இல்லையா சோ அவர் நமக்கு நல்லது சொல்கிறார் சரி கேட்போம் அப்படின்னு சொல்லி ஓ வேடுவனும் வந்து உட்கார அப்போது அந்த உட்காருன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க புலப்பாட்டு தான் போகல உட்கார வச்சாலும் எவ்வளோ நேரம் தான் உட்கார முடியும் பழக்கப்படில்ல எவ்வளோ நேரம் உட்கார கொஞ்சம் நேரம் உட்கார அப்புறம் கொஞ்சம் நேரம் அடுத்த நேரத்துலலாம் இவர்கிட்ட இருந்து தொடர்ந்து அந்த ஞான உபதேசம் அப்படிங்கிறத அவங்க வாங்கிகிட்டே இருக்காங்க சில காலம் கழியுது இந்த காலம் கழியும் பொழுது முனிவர் சொன்ன அந்த ஞானோபதேசம் வேடுவனுடைய மனசில் ஆழமாக பதியுது தான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி எழுது அதற்குண்டான ஒரு சில விடைகளும் கிடைக்குது அவனுடைய மனசு வந்து ஒரு சாந்தமான ஒரு மனோநிலையில் அப்படி அமைதியே உட்காரவும் முடியுது வேடுவனால் ஒரு நாள் வேடுவனுக்கு ஒரு டவுட்டு புனிவரை போய் பார்த்துட்டு சாமி நான் இந்த மாதிரி வெளி உலக விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன் கண்ணுக்கு தெரியல கண்ணை திறந்தால் வெளி உலகம் தெரியுது இல்லையா அதே மாதிரி தான் கண்ணை மூடி இருக்கும்போது நான் பார்க்குறேன் இது எப்படி சரிப்பட்டு வரும் கண்ணை மூணுன்னா வேறு ஏதாவது தெரியல எல்லாம் ஓகே கண்ணை மூணுனாலும் இந்த வெளி உலக விஷயம் தெரியுது கண்ணை திறந்தாலும் வெளியுலக விஷயம் அதே மாதிரி தான் இருக்குது எப்படி வெளியே பார்க்கறது கண்ணை முன்னாலும் உள்ளே அப்படியே தெரியுது அப்படின்னு கேட்க நம்ம ஈஸியாக கற்பனை போயிடுவோம் அப்படி இல்லை கற்பனையாக இது எப்படி தோணும் வேறு எதாவது தோணலாமில்ல நான் பார்த்ததே எனக்கு எப்படி தோணும்னு கேட்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க முனிவர் இதே டவுட் எனக்கு ஒரு காலத்தில் இருந்ததுப்பா அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்டு இது பண்ணும்பொழுது எனக்கு ஒரு விவேகம் வந்து கொஞ்சம் நல்லா முத்தி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த விவேகம் என்னதான் அறிவுங்கிறது இருக்குது ஆனால் அந்த அறிவு பூர்த்தியாகி ஞானமாக மாறணும்ல அப்போ நம்ம படிச்சுக்கிட்டதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ல அந்த ஒரு காரணத்துக்காக அப்படி பத்மாசனம் போட்டு பேசாமல் அமைதியே உட்காந்தேன் என்ன மற்ற ஒரு நிலை அப்படிங்கிறத உட்காந்தேன் உட்கார்ந்தேன் உட்காந்தோன்னு என்னுடைய மூச்சினுடைய ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆடவனுடைய உடலினுடைய அந்த மூச்சினுடைய இதோட சேர்த்து அவனுடைய உடலில் போய் கலந்துக்கிட்டேன் ஸோ பேய் பிடிக்கிதுன்னு நினச்சிக்க வேண்டாம் ஸோ இது வந்து சொல்கிறதுக்கு கவனமாக புரிஞ்சுக்கங்க குதர்க்கும் பேச வேண்டாம் அப்போது அந்த மூச்சுவனுடைய அந்த சக்தி ஓட்டத்தை வந்து இன்னொருத்தவங்களுடைய மூச்சனோட கலந்துட்டு அவர்கள் முக துவாரம் வழியாக உள்ளே நான் அவர்களுடைய உடலுக்குள்ளே போய் இருந்துவிட்டேன் அப்போது அந்த புருஷன் அந்த இன்னொரு ஆள் சரிங்களா அவங்களுடைய உடலுக்குள்ளே போயிட்டேன் அப்போது என்னுடைய பிராண இயக்கமும் அவங்களுடைய பிராண இயக்கமும் ஒருபோல் வந்தது என்னுடைய பிராண இயக்கமும் அவர்களுடைய பிராண இயக்கத்தையும் ஒருபோல் அப்படின்னு நிறுத்திட்டேன் என்னுடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விதத்துலையும் ஒரு மாறுபாடான ஒரு தன்மை பெறாமல் ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தங்களுடைய உடம்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிலை நம்ம மறந்துடக்கூடாது அவங்க தான் நம்மன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைப்பு வந்துடக்கூடாது இல்லையா ஸோ என்னுடைய நிலையில நான் ஸ்திரமாக இருந்துக்கிட்டேன் இருந்தாலும் அவங்களுடைய உடம்பும் மனோ எப்படி இருக்கோ அது கூட அப்படியே பேரலெலாம் அதை என்ன சிங்க் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இருதய கமலத்தில் நான் போய் அப்படியே ஜோதியாக ஒரு ஐக்கியமாகிட்டேன் பேசாமல் இப்போ என்னாகும் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க என்னென்னலாம் யோசிக்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளே பார்த்து உணர்ந்த மாதிரி அண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் இப்படி பண்ணும்பொழுது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உடலுக்குள்ளே வந்து மாமிசம் ரத்தம் நாடிகள் பித்தம் ஸ்லேத்துவோ வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தோஷங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் சூடு இருந்தது ஒரு பக்கம் குளிர்ச்சி இருந்தது ஒரு பக்கம் நீர் பிரவாகமாக இருந்தது ஒரு பக்கம் வாயுனுடைய சத்தமாக இருந்தது இந்த மாதிரி உடலுக்குள்ளே ஏகப்பட்ட நிகழ்வுகளை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இப்போ இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால் வெளி உலகத்தில் பார்த்தாலும் இது எல்லாமே இருந்திருக்கும் சூடு இருக்குது குளிர் இருக்குது பிரவாகம் ஓடுது நிலம் செய்யுது வாயு காற்று இருக்குது இதெல்லாமே இருக்குது அட வெளியே தான் பார்த்தனேன் இது என்ன உடம்புக்குழி இப்படியே இருக்குது அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிறது இருந்தது இதில் என்ன கூத்து அப்படின்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் மலைகள் நதிகள் புயல் காற்று பூகமம் அப்படிங்கிறதெல்லாம் வெளியெல்லாம் எப்படி இருந்ததோ அதற்கு ஒப்பாவே உடல்குழியின் நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்தது அப்போது நான் நினச்சிக்கிட்டேன் ஓ இப்படி தான் நரகம் அப்படிங்கிறது ஒன்று இப்படி தான் இருக்குமோ என்னவோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் பயமாக ஒரு மாதிரி இருந்தது அந்த இடத்துல அப்போது வெளித்தோற்றத்தில் பார்க்கக்கூடியதற்கு எல்லாத்துக்கும் ஏன் உள்ளேயும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது எனக்கு அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது என்னென்னா எல்லாமே செச் தான் எல்லாமே பிரம்மந்தான் வெளி உலகமும் அதே பிரம்மத்தினால் ஆனது தான் இந்த உடல்னு சொல்லக்கூடியது அதே பிரம்மத்தினால் ஆனது தான் இல்லையா உடலுக்குள்ளே என்ன நடக்குது என்ன ஏது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து முடியறதில்லை அப்படிங்கிறதுனால நமக்கு எதுவும் வித்தியாசமாக தோணுது வெளியில் வந்து மலை அடிக்குது இந்த காற்று அடிக்குது இந்த நெல் வருதுங்க வெளியே பார்த்துறோம் உடம்புக்குள்ளேயும் அதற்கு ஒப்பான நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியாததுனால அது நமக்கு தெரியறதில்லை ஆனால் நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆனால் அதுதான் இது இதற்கு ஒப்பாக தான் அங்கேயும் நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சது ஏன்னு யோசிக்கும் பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா எல்லாமே சித் சுரூபமானது தான் இதுக்கு பேர் ஜெகரத் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெகிரத்துங்கன்னா என்ன விழுப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழில் சாக்கிரம் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க விழுப்பு நிலையில் இருக்கேன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது என்னென்னா நடக்குதோ அதில் என்னவாகுது உள்ளம் ஆழ் மனசில் போய் பதிவாக பதிக்குது அதனுடைய வெளிப்பாடாகவும் உடல் குழியும் அதற்கு ஒப்பான நிகழ்வே நடக்குது ஏன் ஏன்னா அதை உண்டு பண்ணதும் ஒன்று தான் எண்ணெய் உண்டு பண்ணதும் ஒன்று தான் ரெண்டும் அந்த சிற்றுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் இந்த ரெண்டு லெவலுமே ஒன்று தான் சரிப்பா இது விழிப்பு நிலை தூங்கிட்டான்னா கனவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவனை வந்து அந்த தூக்க நிலை சொப்பன நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறமயக்கம் அப்படியே அந்த உண்ட மயக்கம் இருக்கும் அந்த அறமயக்கத்தில் இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் விழிப்பு நிலையில் ஓகே வெளி பார்த்ததெல்லாம் அதே மாதிரி தான் உடம்புக்குள்ளேயும் நடக்குதுன்னு பார்த்துட்டேன் ரெண்டாவது லேயருக்கு போகிறோம் அந்த அறமயக்கத்தில் அப்படியே இருக்கக்கூடியது சொப்பனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கனவு நிலை இந்த கனவு நிலையில் பார்க்கும்பொழுது அவன் 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 மனசுக்குள்ளே வரக்கூடிய கனவெல்லாம் எதை பொறுத்து இருக்குது வெளியில் பார்த்த விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது அதுலேயும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரிப்பா இதெல்லாம் ஓகே பிறகு சாக்கிரம் அப்படின்னு சாரி சொப்பனம் அதுக்கப்புறம் சுழுத்தி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து சுஷ் இங் சமஸ்கிருதத்தில் சுஷு தீம்பாங்க தமிழில் சுழு தீம்பாங்க இந்த சுழுத்தி அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஆழ்ந்த உறக்கம்னு நடந்தோம் இந்த இடத்துல கனவு இருக்காது நீங்கள் யார் என்ன இந்த உடல் அப்படிங்கிறத நீங்கள் முழுக்க மறந்துடுவீங்க நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாது இந்த ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம் கம்ப்ளீட் டீப் ஸ்லீப் நீங்கள் அவுட்டு அப்படி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண மாதிரி ஏறுவீங்க கம்ப்ளீட்டாக இந்த ஒரு நிலை வரும்பொழுது ஒரு மனிதனுடைய ஆன்மா தன்னுடைய சுயநிலையை அடையுது இந்த இடத்துல விழிப்புங்கிற தன்மையும் கிடையாது நினப்புங்கிற தன்மையும் கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா வெளி உலகம் உள்ளுலகம்னு சொல்லக்கூடிய வித்தியாசமே அந்த இடத்துல இல்லை கண்ணொழிச்சிட்டு இருக்கும் பொழுதும் கனவு இருக்கும்பொழுதும் பார்த்தோன்னா எனக்கு கனவு வருதுன்னு வந்து யோசனை இருந்தது அதுவும் வெளி உலக சம்மந்தமாக நடந்தது இப்போ நான் வேற இந்த உலகம் வேறேங்கிற ஒரு நினைப்பு அப்படிங்கிறது இருந்தது ஆனால் அந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு போகக்கூடிய அந்த ஒரு நிலை போகும் பொழுது நான் அதுங்கிற தன்மையே இல்லை அப்படி மயான அமைதி எந்த விதமான ஒரு இல்லாமல் அப்படி அமைதியாக இருந்தது இதுக்கு பேர் ஜீவனுடைய உண்மையான அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்ல பிரம்ம பிரம்மநிலை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் பெசாமல் இருக்கும் அதில் எந்த அசையும் இல்லை அமைதியாக இருக்கும் சித்தம் அடங்கிய ஒரு நிலை முழுக்க முழுக்க ஓ அப்படி கப்ச்சிப்பு அழைப்போச்சு ஒட்டம்புள்ள ஒரு பிட்டு அசைவு கிடையாது அப்படி கப்புனு ஆகிப்போச்சு இந்த ஒரு நிலையில் அப்படி இருக்காங்க அடுத்த ஒரு லெவலுக்கும் போய் பார்ப்போமே அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணேன் என்ன அப்படின்னா துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த துரிய நிலை அப்படிங்கிறது போய் பார்ப்போம் அது இப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த துரிய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் முன் சொன்ன மூன்று நிலை இருந்தது இல்லையா என்னது ஜக்ரத் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை விழுப்பு நிலை அப்புறம் சொப்பனம்னு சொல்லக்கூடிய கனவு நிலை அதுக்கப்புறம் சுழுத்தின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த உறக்கமான இந்த மூன்று நிலை இது மூணையும் இது ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷன் மூணையும் கம்பே கம்ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியோ இல்லை மூணுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலை இது வந்து உன்னால் விளக்கமே சொல்ல முடியாது அது வந்து ஒரு எல்லாமே உனக்கு தெரிந்த ஒரு நிலையில் இருக்கான் அது அதுதான் நீ அதுவான அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இறை தன்மைன்னு ஒன்று இருக்கும்ல நீ அதுவான ஒரு தன்மையாக இருப்பேன் இந்த மூணு லேயருக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலை அது வார்த்தையால் விவரித்து விளக்க முடியாத ஒரு நிலை இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்க நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறை நிலை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது நம்மக்கிட்ட அசைவு அப்படிங்கிறது ஒரு சிறு அளவில் ஏற்பட்டாலும் அந்த அசைவு வெளி உலகம் அப்படிங்கிறது உண்டு பண்ணிடுது அசைவு அப்படின்னு சொல்லக்கூடியது நின்னடிச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வந்துடுது அசைவு அப்படின்னு சொன்னால் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேறுபாடான ஒரு தன்மையை உன்னுடைய மனசில் உண்டு பண்ணிடுது அசைவு அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்பு இறப்புங்கிறது வேறுபாடே இல்லை எல்லாமே ஒன்று தான் எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நின்றது இப்போ இந்த அசைவுங்கிறது என்ன அசைவு உடல் அசைவா இல்லை உடலை இயக்கக்கூடிய அந்த மனதனுடைய அசைவு இருக்குது பார்த்திங்களா அதுதான் அப்போ ஆன்மத்து ஆன்ம ஆன்மான்னு சொல்லக்கூடியது ஜீவன் சொல்லக்கூடியதனுடைய தன்மை என்ன அசைவை சார்ந்தது இந்த ஜீவன் வந்து ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டாலும் விழிப்பு அப்படிங்கிறது ஒன்று வந்துடும் வெளியே இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளால் உணர முடியும் நான் இருக்கேன் அது இருக்குன்னு ஒரு தன்மை வந்துடும் அப்படி இல்லாமல் அமைதியான ஒரு மனோநிலை போய் சாந்தமான ஒரு மனோநிலை வந்தால் நாம் எல்லாமாவும் இருக்கவும் எல்லாமே தான் இருக்குங்கிற அந்த ஒரு தன்மை அந்த எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்துடும் அப்போ இங்கே முக்கிய முக்கியமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அமைதியான ஒரு மனோநிலை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து போகிறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் அந்த இடத்திற்கு போகும்பொழுது தான் எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மாறுபாடான ஒரு தன்மை அது இப்படி விளக்கி சொல்ல முடியும் விளக்க சொல்லணும்னா இவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்போ அந்த இடத்திற்கு போகும்பொழுது தான் அது என்னென்னு நம்மளால் உணர முடியும் இல்லைங்களா இவங்க சொல்கிறாங்க அந்த இடம் இப்படி இருக்கும் நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் எல்லாமாவுமே நீயா இருப்ப இருப்பேன் அதை எப்படி நம்ம எதாவது இப்படி தொட்டு உணர்த்தவா முடியும் சொல்லிட்டாங்க இன்னும் நம்ம அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இது பண்ணிக்க முடியும் ஸோ முழுக்க முழுக்க இந்த விழிப்பு அப்படிங்கிறது மறைஞ்சு போய் நான் என்ற அந்த ஒரு தன்மை முழுக்க முழுக்க அமைதியான அந்த ஒரு தன்மை போகணும் அப்படின்ட்டு அப்போ அந்த வேடவன் என்ன கேள்வி கேட்டால் எப்படி வெளியே பார்க்குறதே தான் எனக்குள்ளே வருது அப்படின்னு கேள்வி கேட்டாலும் அப்போ அதுக்கு உண்டான காரணம் என்ன உன்னுடைய மனமானது தொடர்ந்து அசைவிலேயே இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எல்லாமே அது வேற நான் வேங்கிற ஒரு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வெளியே நடக்கிறதையே தான் உனக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு இருக்குது காரணம் என்ன அதை படைச்சதும் அதே பிரம்மந்தான் உன்னை படைச்சதும் அதே பிரம்மந்தான் நீ இன்னும் அதை உணரலை அதனால தான் எனக்குள்ளே அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு வேறு தன்மையில் நீ கேள்வி கேட்குற நீ அப்படியே ஆழமான ஒரு தூக்க நிலைக்கு போயிடுற அந்த இடத்துலையும் நீ சமமான நிலைக்கு வந்துடுற ஆனால் உனக்கு அது தெரியறதில்ல இந்த தவம் அப்படிங்கிறத மேற்கொண்டு இருக்கும் பொழுது விழிப்புலேயே தூக்கத்துலேயே ஒரு விழிப்பு இருக்கும் அதுதான் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் விழிப்புலேயே இருக்கும் ஆனால் எது மேலேயும் பற்றலாமல் இருக்கும் அந்த இடத்திற்கு போகும்போது அந்த துரிய நிலை துரியாதீத நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு போகும்பொழுது அனைத்தும் சமமான இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறதுக்கு வந்துடும் ஸோ இங்கே போகும்பொழுது தான் எல்லாம் ஒன்றுன்னு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வெளியில் ஒன்று பார்த்தேன் எனக்கு உள்ள வந்து அன்றைக்கி அதை பார்த்தது எப்படி எனக்கு கனவு வந்தது இது பார்த்தது எப்படி கனவு வந்துன்னு சொல்லிகிட்டே இருப்போம் அது நான் சொல்லக்கூடிய இரண்டு வேறுபாடான தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அட ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது எப்போ புரியும் நம்ம அமைதியான ஒரு மனோ நிலைக்கு போய் அதுலேயே நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு திறம் பொழுது மட்டும்தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் அவங்க சொன்ன பதில் பிடிச்சிருந்திருக்கு கன்ஃபர்மேட்டவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு புரியுது இல்லை நம்மளுடைய லைஃப் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம எத்தனை தவறான ஒரு சில எண்ணங்கள்னால இந்த உலகத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதோ தப்பு தப்பாக மோட்சம் இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்சம் பிறப்பு மோட்சம் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது அப்படிங்கிறாங்க பிகாஸ் பிறப்பு மோட்சமுங்கிற அந்த இரண்டு பேர் தன்மையும் நீ பேச ஆரம்பிச்சே அப்படின்னு சொன்னாலே உனக்கு அந்த தன் நிலைக்கு நீ அதற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை நீ போகணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உன்னால் போக முடியாது ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காத பெஸாமர் புத்தி வேலை செய்யாமல் நீ அமைதியாக இருக்கிறதுக்கு மனசு அமைதியாக ஒரு நிலைப்பாடு வைக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் பார்த்துக்குங்கிறாங்க மோட்சம் தானாக ஏற்படும் நீ அதை பற்றி யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது பின்னாடி வரும் அந்த ஒரு செய்தி தானாக ஏற்படக்கூடியது மோட்சம் பிறப்பும் தானாக தான் ஏற்பட்டது விரவான நிலையும் ஏற்படும் ஸோ நீ அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன்னா மட்டும் போதும் இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் யா ஸோ இதே இன்னைக்கு உண்டான வீடியோ பிடிச்சி வந்திருக்கேன் இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் அவங்க நேரத்தில் தண்டனை பண்ணி நன்றி